காலம் வரும் புல் கூட தன் பூமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டியூட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போதான் தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து அலைட் மோஷன் வந்து இந்த 3D எஃபெக்ட் மாதிரி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அலைட் மோஷன் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வரும், கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ரெஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ரேஷியோ இருக்கும் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணுற மாதிரி தான். நம்மளுக்கு என்ன ரேஷியோ இருக்கும் கொடுத்துட்டு 1080p கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் 30 வச்சுட்டு, இது பிளாக்ல கலர் வந்து பிளாக்ல வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு உள்ளார போனீங்கன்னா அப்படி தான் வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்கும். நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்படியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வருமோ அதை வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 5 செகண்ட் வந்து இதை ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 செகண்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது 5 செகண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம். ஸோ எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டிவ் போயிட்டு பிரைட்னஸ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரைட்னஸ் அந்த கண்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சேட்டரேஷன் ஆட் பண்ணிப்போம். ஸோ கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு கீழே அப்படின்ற ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேட்டரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். அதில் வைப்ரன்ஸில் போய்ட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க. அப்படி இல்லைனா சேட்டரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெண்டு கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதை வந்து நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. 3D ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த 3D இருக்குது, இதில் போய்ட்டு இந்த ஃப்ளிப் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஃப்ளிப் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே ஒரு கீ ஆட் பண்ணிங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புக் மார்க்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் ஒரு புக் மார்க்கு. நான் 1 செகண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை செகண்ட் வேணுமோ ஆட் பண்ணிங்க. 1 செகண்ட் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 30 செகண்டுக்கும் ஒரு செகண்டாக கரெக்டாக ஆட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண போகிறது வந்து நம்ம இது ஸ்டேட்டஸ் தான். மேக்ஸிமம் ஸ்டேட்டஸுக்கு வந்து 30 செகண்ட் தான் வரும். நான் 5 செகண்ட் வந்து சும்மா டெமோ பண்ணி அப்படின்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் கரெக்டாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் போய்ட்டு கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய்ட்டு நீங்கள் இப்படி வச்சுருங்க கரெக்டாக. ஸோ இந்த இதிலே வச்சுருங்க கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் எந்த கீயும் கொடுக்காமல் கரெக்டாக வச்சுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிளில் போய்ட்டு நீங்கள் ஒரு கீ ஆட் பண்ணிடுங்க. அதேமாரி ஆக்சிஸில் ஒரு கீ, நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸில் ஒரு கீ, அதேமாதிரி செகண்டு எல்லாத்துலேயும் இதேமாதிரி ஆட் பண்ணிக்கங்க. நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஸ்டார்டிங்க்கு போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும், நான் வந்து வெளில வந்துட்டேன் சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நம்மளுக்கு எந்த சைடு ஃபஸ்ட்டு மூவ் ஆகும் கேட்கும். ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வச்சுட்டு ஸ்கேல் கீழே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆக்சிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது போய்ட்டு நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அது வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி கொடுத்துக்கிறேன். கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் போய்ட்டு நான் வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணும் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கட்டும். ஸோ இப்படி இருந்துட்டு செகண்ட்ல இது வந்து இப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்படி வராமல் கொடுத்துக்கிறேன். இப்படி வராமல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அடுத்த இதுக்கு இதேமாதிரி நம்ம எந்த பொசிஷனில் இருக்குமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதனால தான் நான் வந்து கரெக்டாக இது சொல்லலை, கரெக்டான சைஸ் வந்து நான் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஜூம் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராப்பில் போய்ட்டு ஒரு கீயை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கீயை கொடுத்துடலாம் கிராப்பிங்கில். ஸோ இந்த இடத்துல வந்து ஜூம் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஜூமிங்கில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் போய்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எப்படி வேணாலும். ஸோ இது கொடுத்துட்டு ஆக்சிஸில் போய்ட்டு இப்படி கூட ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3D வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சாரி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சாங்கோட லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருங்க, சென்டரில் இருக்க மாதிரி கொடுத்துருங்க. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ரோபோட்டர் ரெகுலர் போய்ட்டு ஃபாண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபோர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே 18 PT ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் போயிட்டு எவ்வளோ வேணுமோ வச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒயிட் கலர் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டைப் பண்ணிட்டேன், டைப் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டேன். வச்சோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணும்னு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ட்ரான்ஸ்ஃபர் நம்ம போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய்ட்டு நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். பெருசாகிக்கிட்டு அப்படியே இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D மிஷின். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் வந்து மூவ் பண்ணாதீங்க, செகண்டாக இருக்கிறது மட்டும் மூவ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3D ரொட்டேட்டில் வர மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதேமாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ இதை நான் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு வரைக்கும். ஸோ இதேமாதிரி இதையும் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன், இது கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த லைன் இந்த இடத்துல ஒரு லைன் முடியும். ஸோ நான் கரெக்டாக இங்கே கட் பண்ணிக்கிறேன், சாரி இந்த இடத்துல ஒரு லைன் முடியும் இங்கே கரெக்டாக இந்த புக் மார்க்கிட்டே. ஸோ நான் இந்த லைனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், மொத்தமாக 4 லிரிக்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிப்போம். ஸோ அடுத்த லிரிக்ஸ் தேர்டாக லிரிக்ஸில் போய்ட்டு எடிட் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதேமாதிரி தான் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ இதை பார்த்து இது வந்து நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டேன், மூவ் பண்ணிவிட்டு அடுத்த டெக்ஸ்ட் அதுமாதிரி. இதை போய்ட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் குட்டி ஆக்கிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதேமாரி தான் எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம எடிட் பண்ணிக்கிறோம். எடிட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளரில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பின் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்டில் இல்லைனா 10 செகண்டில் எங்கே வேணுமோ நீங்கள் கொடுத்துங்கன்னா 6 செகண்டில் வந்து ஒரு கீயை கொடுத்துக்கிறேன். ஸோ கீயை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல, சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்கும். ஸோ சென்டரில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே இடத்துல கரெக்டாக கொடுத்துருங்க. ஆங்கிளில் போய்ட்டு மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆங்கிளில் போய்ட்டு நீங்கள் ஃபுல்லாக வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம், நான் மறந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு கீ, இதை போய்ட்டு நீங்கள் இப்படி வச்சிடணும். எண்டிங் கீழே போய்ட்டு நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி வைப்போம் பாருங்க, இப்படி தான் வரும். ஸோ இதே போய்ட்டு நீங்கள் கீழே ஆட் எஃபெக்டில் போய்ட்டு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு எல்லா டெக்ஸ்ட்லையும் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ எஃபெக்டில் போய்ட்டு இதுமாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த எஃபெக்ட்லையும் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் நிறையா இருக்கும், அந்த ஷேப்பில் போய்ட்டு 2 செகண்டாக இருக்க பாருங்கள் ரவுண்ட் ரெக்டாங்கில்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து கலர் ஃபில்ல சாரி அதுக்கு முன்னாடி மூணு ட்ரெஸ்ஸில் போய்ட்டு நான் கொஞ்சம் பெருசு ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ புதுசும் கரெக்டாக வச்சுருந்தேன் மறைக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வெளில வந்துட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சாரி இதை பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி மூவ் பண்ணிக்கிறேன், மேலேருந்து கீழே இருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடுத்துட்றேன், மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டு கலரையும் நான் கரெக்டாக கொடுத்துக்கிறேன், நீங்களாக கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே வெளில வந்துட்டு அப்படியே பிளெண்டிங் என்ன ஓபாசிட்டில் போய்ட்டு லைட் எண்ணில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் எந்த இது சூஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதோ வந்து கொடுத்துருங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர்லே ஸோ சாஃப்ட் லைட் வந்து கரெக்டாக இருக்குது, கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு சாஃப்ட் லைட் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் வரையும் நான் ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 செகண்ட் கரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரொட்டேட்டில் போய்ட்டு 1 செகண்ட் கரெக்டாக. ஸோ எல்லாத்துலேயும் கரெக்டாக ரொட்டேட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் பண்ணி வச்சு இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வெளில வந்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துடுறேன். ஸோ இந்த செகண்ட் கீழே போயிட்டு நம்மளுக்கு லைட்டாக ரொட்டேட்டாக வர மாதிரி வச்சுப்போம். ஸோ ரொட்டேட்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ போயிட்டு நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ பெருசாக்கினா தான் நம்மளுக்கு மூவ் ஆகிறது கரெக்டாக தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட்ல கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது இப்போ 90 வச்சுட்டு அதே 90 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 180. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 180 அப்படியே 280. ஸோ 280 வந்து நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி 280 அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க ஜீரோவில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே 90 கொண்டு போயிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்க ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறேன் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரம் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.